ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க நண்பர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் சீசன் டூ பார்ட் ஃபோர் கேம் பிளே தான். ஓகே, இந்த வீடியோவில் அப்படி என்னடா பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம எக்ஸ்பி எடுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி சீசன் உள்ள கட்டியிருப்போம், அது அந்தளவுக்கு பயங்கரமாக இல்லை. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பயங்கரமாக தான் கட்ட போகிறோம். பார்க்க சின்னதாக இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதோட ரிசோர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணவே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, கட்டுறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆர்மர்லாம் பார்த்தீங்களா ஓரளவுக்கு டேமேஜாக இருக்கும், அதெல்லாம் அப்படி கட்டலாம். நம்மக்கிட்ட இப்போதைக்கு பவரானது பார்த்தீங்கன்னா ஸ்வாடு பிக்காட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் அப்படி நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாலெல்லாம் கட்டியிருக்காரு, பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல நம்ம இதில் கொஞ்சம் வேணால் லைட்டிங் அப்புறமேட்டு வேணால் செட் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, நம்மளால் அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஓரளவுக்கு எல்லாம் பிளான் இருக்குது, பார்க்கலாம். ஓகேங்களா, நாமளும் சார்வருக்கு ஏதாவது கொஞ்சம் அழகு ஏற்பட்டது மாதிரி ஏதோ பண்ணலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம், பொருட்கள். ஓகேங்களா, இது நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது 10 பிளாக் ஹைட்டு போனோம். என்னடா டியூட்டோரியலாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா டியூட்டோரியலாம் இல்லை, இதை உங்களுக்கு மட்டும் அப்படியே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, இப்போதைக்கு 10 பிளாக் ஹைட் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவடு பம்கின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இது எந்த பக்கம் கட்டுதோ அந்த இடத்துல கட்டினா தான் இது கரெக்டாக வரும், இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதனால தான் இப்போதைக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கட்டுனுச்சுன்னா தப்பு. ஓகேங்களா, இதுங்க நான் இப்போதைக்கு நான் கரெக்டாக வச்சு கட்டுறேன், அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்பகுறி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளாக் கட்டை வைக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக. ஓகேங்களா, ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் வரும், நீங்கள் அதை அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நினைக்கிறேன். ஓகேங்களா, யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, special.
ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே லாவா போட்டு ஊற்றிட்டோம்னா போதும், அளவு தான் இங்கே ஒர்க் ஆயிருச்சுங்க ஃபார்மு. அப்போ நான் கூட ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நல்லாவே இருக்காது. இன்னும் இந்த இடத்துல போட்டு ஒரே ஒரு லாவா பேக்கெட் போட்டு ஊற்றிட்டா போதுங்க. ஓகே, அளவு தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஸ்டோனில் எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு அப்படியே கீழே வச்சு அப்படி கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாரு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஆஃப் பண்ணவும் முடியல, ஆன் பண்ணுவான். ஆஃப் பண்ணால் ஆன் பண்ணால் ஆஃப் பண்ண முடியல, ஆஃப் பண்ணால் ஆன் பண்ண முடியலங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. தெரியாதனமாக கதவை வர ஓப்பன் பண்ணிவிட்டேன். என்னை வேற பயங்கரமாக அடிச்சு தொங்க விட்டானுங்க. இங்கே வர செத்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வரேன் வளவு தான், மேலே வரேன் கீழே தள்ளி விட்டேன். என்னோடய ஆர்மரம் எல்லாம் போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிடி கட்டினது, அதாவது அவர் என்னமோ சொன்னார், இதுக்கு பேர் வர ஷார்டிங் சிஸ்டம் என்னமோ சொன்னார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு நகர்ட்டு கோல்டு பார்லாம் இருக்குது பார்த்திங்கனா நல்லா தனித்தனியாக வந்து சேர்ந்துடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டன் பிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி சேர்ந்துடும். அதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. நான் அவர் கொஞ்சம் கோளாராக பண்ணி வச்சுருந்தேன், அந்த தப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரை ரெட்டு போட்டு வச்சா போகிற, அதுக்கப்புறம் ஃபார்ம் நல்லாவே இதாகும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் ஃபார்ம் தெரியாதனமா ட்ரைடென்ட் வைக்காமல் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இருங்க, நாங்கள் அப்படியே ட்ரைடென்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்யூ பண்ணுறோம். ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பி பட்டு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், அதாவது கனெக்ட் ஆகிறது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 9 எக்ஸ்பியில் இருக்கானா. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக எக்ஸ்பி ஏறுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஜூமே வச்சு காட்டுறேன். 10, 11, 12, 13 அந்த மாதிரி செகண்டுக்கு ஒரு எக்ஸ்பி ஏறுதுங்க, வேக வேகமாக ஏறுது. அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏஃப்கே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பி கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு போதுன்னு நினைக்கிற டேமோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு நம்மளோட ஆர்மர்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஆர்மர் எல்லாம் போயிருச்சு. ஓகேங்களா? ஆர்மர் ஸ்பாடி கேட்ச் எல்லாம் போயிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணும். நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்காக நம்மளுக்கு ஆர்மர்லாம் தேவைப்படுது. எங்கே போகிறேன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போய்ட்டு நம்ம ஆர்மர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வாட் ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போக ஆரம்பிக்கிறேன். எப்படி ஸ்வாட் செஞ்சுட்டு வரேன். ஓகேங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய புக் தேவைப்படுது. நம்ம ஓஜிடி பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரேடிங் ஆள் ஒன்று கட்டி வச்சிருந்தாரு, அதெல்லாம் ஒரு வீடியோவில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேவையான புக்கை பட்டு அப்படியே வேகமாக வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாடு, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்வாட் தூக்கி போட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்வாட் பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்வாட் தான் அதோ இதாயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஸ்வாட் செஞ்சுட்ருக்கேன். இல்லை ஃபயர் ஸ்பெட் 2 பட்டு இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அது புக்கு கிடைக்கல, புக்கு கிடச்சா நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மைனிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கேட்டேன், ப்ரோ எனக்கு ஒரு பூட்ஸும் அப்படியே ஒரு ஹெல்மெட்டு அப்படி ஒரு சவால் கேட்டேன். பரவாயில்ல ப்ரோ, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரும் பார்த்தீங்கன்னா மைனிங் போயிட்டு அதெல்லாம் நம்மளுக்கு வாங்கி தட்டாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணோம். என்ஜாய்மெண்ட் போட்டே நம்மளுக்கு டயர் ஆகுதுங்க. பட் அந்த எக்ஸ்பி ஃபேமிலினா நம்மளால் டப்பு டப்புனு என்ஜாய்மெண்ட்டே போட முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கான என்ஜாய்மெண்ட்லாம் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதாங்க அந்த புக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு தேவையான புக் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட ஆர்மருக்கு போட வேண்டியது. ஓகேங்களா? நம்மளோட டூல்ஸுக்கு போட வேண்டிய ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. இதெல்லாம் நம்மளோட ஆர்மருக்கு போட வேண்டியதுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே ஆன்வில் காணாமா. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஆன்வில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எப்பயோ உடஞ்சிரும்னு தெரியும், அதனால தான் ஒரு ஆன்வில் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்மருக்குலாம் போட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல புக்கையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். அதாவது எப்படி பண்ணிங்கன்னா சேர்த்து சேர்த்து வச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பி தேவைப்படுது தனித்தனியாக போட்டால், அதனால் ஒட்டுக்காக போட்டால் ஒரே எக்ஸ்பியாக முடிஞ்சிடும் பார்த்தீங்களா. அதனால தான் இப்போதைக்கு அப்படியே போட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் பிளேட்டுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 34 எக்ஸ்பி தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஃபாலிங் ஃபோர் இருக்குது, தெரியாதரமாக அதை வேறு வாங்கி ஒன்று அட்டாச் பண்ணி விட்டேன். ஓகேங்களா? அதான் பிரச்சனை. ஓகே, இப்போதைக்கு லெகின்ஸ் போட்டுச்சு, ஆல்ரெடி பூட்ஸ் போட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு அப்படியே கீழே போய்ட்டு நம்ம அப்படியே நம்மளோட ஆர்மரில் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்மெட்டு செஸ்ட் பிளேட்டு அதுக்கப்புறம் முன்னாடி லெகின்ஸு அதுக்கப்புறம் பூட்ஸுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மினிமனுக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம், அதனால தான். ஸோ அதான் நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண நினைக்கிறேன், மேடு மூலமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பண்ண ஆரம்பிக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே முடிச்ச அளவுக்கு பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அதாவது இந்த வீடியோ நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப்லாம் சேர்த்து பண்ணிவிட்டுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்த வீடியோ நினைக்கிறேன். ஓகேங்களா? அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கோல்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு எக்ஸ்பி கலெக்ட் ஆகுதுன்னு. இந்த வீடியோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், அதாவது இந்த ஃபார்மோட லிங்க். ஓகேங்களா? அது உங்களுக்கு அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது
டிஸ்கிரிப்ஷனில் தான், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஈஸியாக தான் சொல்லி தருவாங்க, சிம்பிளாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா உங்களை அந்த ரிசர்ச் கலெக்ட் பண்ண மட்டும் லேட்டாகவும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஓகே சொல்லுறது இந்த வீடியோ பிடிச்சா லைக் சார் சேர்த்து பண்ணிவிட்டுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். ஓகே சொல்லுறது இந்த வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.